பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சொன்ன? அதான், அவங்கலாம் உயிர் பழிச்சு வந்துருவாங்கன்னு சொன்னேன். தற்கொலை பண்ற அளவுக்கு அவங்க போயிருக்காங்கன்னா அவங்கள யாரோ தூண்டி கேவலப்படுத்தி இந்த அளவுக்கு அவங்களை முடிவெடுக்க வச்சிருக்காங்க. இப்படி ஒரு முடிவெடுக்க அவங்கள யாரோ தள்ளியிருக்காங்க. அடுத்தவங்கள கேவலப்படுத்துறதும் அடுத்தவங்களை நோகடிக்கிறதும் ஒன்ன தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. என்ன பண்ண அவங்கள? நான் என்ன சொன்ன அவங்கள? இவங்க எதா மனசுல வச்சுக்கிட்டு சாக முடிவு பண்ணி விஷத்தை சாப்பிட்டாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஊர் ஜனங்களுக்கு வீடு கட்டி தராங்கிற விஷயத்துல இவங்க வீடு வயலு வரப்பு எல்லாமே பறி போயிடுச்சுங்கிற கவலையில கூட வாழை பிடிக்காம இப்படி எல்லாரும் தற்கொலை பண்ணிருக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க விஷம் சாப்பிட்டதுக்கு நான் ஒன்னும் பொறுப்பாக முடியாது. இந்த மாதிரி நீ கூட கூட கேள்வி கேட்டு நீ நல்லவன் ஆயிட முடியாது. நீ மத்தவங்களை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. என்ன பண்ண சொல்ல? மட்டும் என்ன பேசிட்டு அவங்க கண்ணு முடிச்சு இதுக்கு நீதான் காரணம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோ. சத்தடி நீ அவங்க பொழைச்சு வந்தா தானே நான் தான் காரணம்னு என்ன கை காட்டுவாங்க? நீ என்ன வெட்டி கொல்லுவ? ஒருத்தரும் உயிரோட வரலனா உன்னால என்ன பண்ண முடியும்? நீ பாத்துக்கிட்டே இரு. அவங்க நாலு பேரோட கதையும் இந்த ஹாஸ்பிட்டல்லயே முடிய போகுது. சின்ரஸ் சார், ஏன் இப்படி செஞ்சாங்க? சொன்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த குடும்பத்துல மூத்தவர் நீங்க. முதல்ல உள்ள இருக்கிறவங்க உயிர் பழைப்பாங்கன்னு நீங்க நம்புங்க. ஏன் இந்த ஊருக்கு நான் முத முதல்ல வந்தப்போ இதே சின்ரஸ் ஒரு ஆத்துல இருந்தா மீட் எடுத்தேன். பாதி உசுறு இல்ல, டாக்டர்லாம் கைவிட்டாங்க. ஆனா இவர் தங்கச்சியும் பொண்ணியும் வேண்டிக்கிட்டதுனால அந்த கடவுள் கண்ண திறக்கல. இப்ப சின்ரஸ் நம்ம முன்னாடி உசுரோட இல்ல. இவர் தங்கச்சி காணணும்னு ஒரு சமாதியில இருந்தா உங்களை மீட் எடுத்தோம். உண்மையை சொல்லணும்னா உசுரே இல்ல. அப்ப ஏதோ ஒரு சக்தி அவங்களை காப்பாத்துச்சு இல்ல? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சின்ரஸ் உயிருக்காக போராடிட்டு இருந்தாரு. அப்ப இவர் தங்கச்சி பசங்க தானே இவரை காப்பாத்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சக்தியும் விட உண்மையான பாசத்துக்கும் கடவுளுக்கும் சக்தி அதிகம் தான் அர்த்தம். இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்க துளசியா அவங்க குடும்பத்தையும் எந்த கடவுள் அப்ப காப்பாத்தினாரோ அதே கடவுள் மறுபடியும் காப்பாத்துவாரு. முதல்ல அதை நீங்களா நம்புங்க. கண்டிப்பா அவங்க பழைப்பாங்க. பயப்படாம தைரியமா இருங்க. ஒரு நிமிஷம், மாமா.
அம்மா, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். சரிங்க மாப்ள, புதுகடி கூட போட. சரி மாமா. தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் முடிவு கிடையாது குட்டிம்மா. நீ எப்படி ஒரு முடிவு எடுத்த? எந்த பிரச்சனை வந்தாலும் வாழ்ந்து காட்டணும்னு சொல்ற வண்ணியாச்சு. இது சுயநலம் கிடையாதா? என்னை பத்திட்டு யோசிச்சே பாக்கல. என் உடம்புல ஓட ரத்தம் தானே உடம்புல ஓடுது. நீ சுவாசிக்கிற மூச்சு காத்து தானே நானும் சுவாசிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தனா? நான் அவசரோட இருப்பேனா? அப்படி என்ன குட்டிமா உனக்கு பிரச்சனை? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அண்ணகிட்ட சொன்னதுல தீர்த்து வைக்க மாட்டேனா? எவ்வளவு உனக்கு நம்பிக்கை போயிடுச்சா? எங்க அண்ணன் ஒரு கையாளாதவன், அவன்கிட்ட சொல்லி ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த முடிவு எடுத்துட்டியா? உன்ன இந்த நிலைமையில விட்டனா? கையாளாகாதவன் தான். ஆனா உன்ன போக விட மாட்டேன்.
உன்னை என்ன விட்டு போக விட மாட்டேன் குட்டிமா. இன்னும் 24 மணி நேரம், 24 மணி நேரத்துல நீ கண் மூழிப்ப. சுபா, இவங்களோட பல்ஸ் ரேட் நார்மல் ஆகுது, அவங்க பல்ஸ் ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்து சரி பாக்குறேன். என் தங்கச்சி எப்படிங்க இருக்கு சொல்லுங்க சிஸ்டர். அவங்க நிலைமைதான் கொஞ்சம் மோசமாயிட்டே போதுங்க சார், அதனால தான் டாக்டர் கிட்ட சொல்ல போறேன். மாப்பிள்ள மருமகளுக்கு ஒண்ணு ஆகாத மாப்பிள்ள, இருங்க நான் பாத்துட்டு வரேன். கண்ணு முடிச்சிருச்சு.
என் குட்டி கண்டு முடிச்சிருச்சு. நீ போனதுக்கு அப்புறம் நான் இருப்பேன்னா குட்டிமா? வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த, ஆனா அந்த சத்தியத்தை மீற மாட்டேன்னு இந்த உலகத்தை விட்டே போல நீ முடிவு பண்ண எப்படி குட்டிமா? இது நியாயமா குட்டிமா? சொல்லு, நீ பண்ணது நியாயமா? என்னடி பொண்ணி, யாரையுமே காணோம்? ஒருவேளை நாளுமே போய் சேர்ந்துருச்சுங்களா? பாடியை எல்லாம் மார்ச்சரி கமிச்சிட்டு இருப்பாங்களோ? சுத்தி உள்ள போய் பார்க்கலாம், வாங்க போலாம். உள்ளதான் இருப்பாங்க. ஏன் அதை எடுக்கிற குடி பையன்? என்ன மன்னிச்சிருந்த இனிமேல் நீ பண்ணக்கூடாது. எந்த பிரச்சனை நீ அண்ணன் கிட்டதான் சொல்லணும். வாங்க, அதை விட்டுட்டு நம்ம வீரானன் கிட்ட நாம பண்ண கொடுமையாலதான் விஷம் குடிச்சோம்னு இந்த நாலு பேர்ல ஒருத்தர் சொன்னாலும் வீரானன் நம்மள ஜெயில தூக்கி போட்டுருவாரு. எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? நான் பேஷண்ட் கிட்ட வாக்குமூலம் வாங்கணும். சின்ரஸ், உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். இதை ரிமூவ் பண்ணிடுறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. மாப்பிள்ள, வேண்டுதல் வீண் பாதையா? நம்ம குலதெய்வம் நம்மளை கைவிடலையா? தெய்வம் உங்க கூட இருக்கியா? மறுபடியும் பழச்சுக்கிட்டோம். சொல்லுங்க துளசி, எதுக்கும் யாருக்கும் பயப்படாம நடந்த உண்மையை அப்படியே சொல்லுங்க. இது நீங்க சொல்ற வாக்குமூலம், இதுல துளி அளவு கூட பொய்ங்கிறதே இருக்கக்கூடாது. என்ன நடந்துச்சோ அது அப்படியே சொல்லுங்க. நீங்க சொல்றதை வச்சுதான் நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த தற்கொலைக்கு உங்களை யாராச்சும் தூண்டி விட்டாங்களா? இல்ல, நீங்க சாப்பிட்ட ஸ்வீட்ல உங்களுக்கே தெரியாம யாராச்சும் அதுல விஷத்தை கலந்தாங்களா? சொல்லுங்க, நோட் பண்ணுங்க. ஓகே சார். துளசி, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. எங்களுக்கு யாரும் தற்கொலைக்கு தூண்டவும் இல்லை, எங்களுக்கு தெரியாம ஸ்வீட் யாரும் விஷத்தை கலக்கவும் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த தற்கொலை முயற்சி பண்ணீங்க? மானம் மரியாதை கௌரவத்தோடு வாழ்ந்த இந்த ஊர்ல நாங்க தலைக்குனிய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. வீடு வாசல் காடு கரை எல்லாத்தையும் இழந்துட்டோம். அந்த வேதனை எங்களால தாங்கிக்க முடியல.
எல்லாத்தையும் எழுந்து மான கெட்டு வாழ்றத விட இந்த உலகத்தை விட்டு போயிடலான்னு நாங்க பேசி முடிவு பண்ணோம். வெளுக்காத அடிவான் கருக்காத வெண்மேகம் பொறக்காத எதிர்காலம் உறவாக கை சேரும் ஏன் செல்லமே ஏன் தங்கமே ஏன் செல்லமே. விட்டு சுத்தாது உறவும் உன்னை விட்டு போகாது உலகம் அன்பை விட்டு சுத்தாது உறவும் உன்னை விட்டு போகாது கடலும் மண்ணை விட்டு வத்தாது அதுபோல் சொந்தம் இங்க மக்காது வெளிச்சம் இல்லாம நிழலும் நீழாது உறவும் இல்லாம எதுவும் வாழாது மோதலோ உறவே முடிவோ என்னப்பா இவரு சின்ராச வணக்கம் வணக்கம்ப்பா என்ன சின்ராச இங்க வந்து படுத்திருக்கீங்க அது ஒண்ணும் இல்லைண்ண நான் யாத்த முடியல படுத்ததே கிடையாது எப்பெல்லாம் எனக்கு எங்க அம்மாவோட ஞாபகம் வருதோ அப்பட அந்த வயகாட்டுக்கு வந்து இந்த மண்ணில் வந்து படுத்துப்பேன் அப்ப அது எனக்கு எங்க அம்மா முடியல படுத்த மாதிரியே இருக்கும் அதான் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாமே எங்களோட நலம் தான் அங்கே வடக்கு இருக்க வாழைத்தோப்பு தெற்கு இருக்க தென்னந்தோப்பு மாந்தோப்பு இது எல்லாமே எங்களுக்கு தான்ண்ண இது எல்லாத்துக்கான பட்டா பத்திரம் எல்லாமே சரியா இருக்குண்ணா எந்த விலங்கமும் கிடையாது நீங்கள் நம்பி வாங்கலாண்ணே சின்ராசு உங்களை இன்னைக்கு நேரம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே தங்கத்தை கூட சந்தேகத்தோட எடை போடலாம் உரசி பார்க்கலாம் ஆனால் உங்கள் வார்த்தையும் நேர்மையும் சந்தேகப்படுறது பெரிய பாவங்க உங்க சொல்லு என்னைக்கும் மாறாதுங்கிறத நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா நீங்க ஏதாச்சும் கடனா கேட்டிருந்தா கூட நான் கொடுக்க தயாரா இருக்கேன் ஆனா காடுகரை தோப்பு துறவு வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு வரைக்கும் எல்லாத்தையும் எங்கிட்ட விற்கலான்னு முடிவு பண்ணிட்டு எங்கிட்ட வந்து கேக்குறீங்களே அத நினைச்சாதான் ஏதோ குற்றம் செய்யற மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயோ அண்ணா நீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காதீங்கண்ணா நான் மனப்பூர்வமா சந்தோஷமா தான் நடத்தி விற்கிறேன் இதெல்லாமே என் தங்கச்சிக்காக தானே என்ன ஆனா அன்போட இன்னொரு வெளிப்பாடு தியாகம் பிள்ளைங்க நல்லா இருக்குன்றதுக்கு பெத்தவங்க தியாகம் பண்ணுவாங்க அதே பெத்தவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் அவங்க நல்லா இருக்குன்றதுக்காக பிள்ளைங்க தியாகம் பண்ணுவாங்க என்னோட பெத்தவளா இருக்கிறது என்னோட தங்கச்சி தான் என்னோட புள்ளியா இருக்கிறது என்னோட தங்கச்சி தான் அதுக்காக நான் பண்ண மாதிரி யாருன்னா பண்ணுவாங்க அது சுத்தலாம் பாவம் இழந்துருச்சு இதெல்லாம் என் தங்கச்சிக்காக நான் சந்தோஷமா தானே பண்றேன்
சின்ராசு, உங்க தங்கச்சியோட காடுகரை வீட்டை மீட்டு கொடுக்கறதுக்கு உங்க சொத்து எல்லாத்தையும் வித்து தங்கச்சி தங்கச்சின்னு அதுக்கே தாரவாத்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் எதுவுமே வேண்டாமா? நீங்க ஓடி ஆடி ஓஞ்சு போய் உட்கார்ற காலத்துல உங்களுக்குன்னு ஏதாச்சும் இருந்தா தானே உங்களால பொழைக்க முடியும். இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உழைப்பண்ண, உசுறு இருக்குல்ல என் தங்கச்சி தான் எனக்கு உசுறு, அது இருக்கும்போது வேற எனக்கு எதுனா அது எனக்கு அது சந்தோஷமா இருந்தா போதுண்ண. ஆள ஒருத்தருங்க அவன் என்ன பார்த்துப்பானே. என்ன யோசிக்கிறீங்க அண்ணா? என்னோட இடத்த வாங்குறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைங்களா? இல்ல ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராதுன்னு நீங்க தைரியமா வாங்கலான்னு? அதுக்கு இல்லைங்க சின்ராசு, உங்க நிலத்துல விளையிற வெள்ளாமைய சந்தைக்கு கொண்டு போய் காசாக்குறீங்களோ இல்லையோ, ஆனா கஷ்டம்னு வந்து நிக்கிற ஏழைங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தீங்க. ஊர் ஜனங்க பசிய போக்குற தாய் மாதிரி இந்த நிலத்தை பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட இந்த நிலம் உங்ககிட்ட இருந்தாதான் நல்லாவும் இருக்கும், மரியாதையாவும் இருக்கும். அது மூலமா எவ்வளவோ குடும்பங்கள் பசியாரும்ல. சின்ராசி எப்ப போய் நின்னாலும் படியளப்பாருன்னு நம்பிட்டு இருக்கிற ஊர் ஜனம் உங்ககிட்ட இந்த காடுகரை எல்லாம் இல்லன்னு தெரிஞ்சா ஏமாந்து போயிருவாங்களோன்னு தான் நான் யோசிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. என்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை வச்சு கண்டிப்பா என்ன தேடி வரவங்களுக்கு நான் பண்ணுவேன். என்ன மச்சான் பேசாம நிக்கிறேன்? ஆமா மாப்ள, எனக்கு இதை கேட்கும் போதே ஆச்சரியமா தான் இருக்கு, ஆனா அதே நேரத்துல சந்தோஷமாவும் இருக்கு. ஆமையா, இந்த வீட்டை நாங்க திரும்ப இந்த ஜென்மத்துல வாங்க முடியாதுன்னு நினைச்சோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? என் குட்டி மகனா என்ன வேணா பண்ணுவேன், இது பண்ண மாட்டேனா? என் மாப்பிள்ள, என் அத்தை, என் மாமா, உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இந்த வீட்டு இடந்து நீங்க எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீடு பூராவே உங்களோட பாசம், சிரிப்பு, சந்தோஷம் அதெல்லாம் நிரம்பி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வீடு உங்க கை விட்டு போக விட்டுருவா? போராடி மூட்டுற மாட்டோம், அதான் மூட்டுட்டேன். அண்ணே, இந்த வீடு சொத்து பத்து எல்லாத்தையும் வாங்குறதுக்கு உங்ககிட்ட ஏது இவ்வளவு பணம்? அது அது வந்து ஐயா பேராண்டி, வெல்கம் பேக், வெல்கம் பேக், வெல்கம் பேக், வெல்கம் பேக். என்னதே வெத்தலை பாக்கா? டேய் கிருகா, அது மீண்டும் வருகுன்னு சொல்றதுன்னு நினைக்கிறேன். அதேதான், ஆத்தா துளசி ஏத்தா, எல்லாம் என் பேராண்டியோட ஏற்பாடுதான். இன்னையோட நம்மள புடிச்ச கெட்ட நேரம் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. அந்த அங்காள பரமேஸ்வரி புண்ணியத்துல இனிமே எல்லாரும் நல்லா இருப்போம். கேக்க விட்டு குட்டிமா, என்ன யோசிக்கிற? வீட்டுக்குள்ள வந்திருக்கிறோம், கல்யாணம் நாள் வேற முடிஞ்சிருக்கு, சேர்ந்து கொண்டாடுவோம். வெட்டுட்டா மாப்பிள்ள, வாங்க வாங்க மாப்பிள்ள, போங்க போங்க. இப்படி குடி, ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டுங்க. இப்படி குட்டிமா, மாப்பிள்ள பிடிங்க. என்ன கடகரம் ஏமாத்திட்டேன்யா? சரி போதும், உனக்கு எதுவும் வரது விடு. என்ன கொடுக்குற மாப்பிள்ள? மாப்பிள்ள கொடு மச்சா. என்னச்சா என்ன? நாங்க நீ உயிரோட இருக்கிறது காரணமே நீ தானே மச்சா. ஆட நீ ஒரு சும்மா இருங்க மாப்பிள்ள, எந்த நேரத்தை என்னத்த பேசிட்டீங்க? சும்மா இருங்க, நீங்க இனிமேல் எல்லாரும் இப்படிதான் சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஆகட்டும். அப்பா இப்பதான் நிம்மதியா சந்தோஷமா இருக்குது. டேய் புடி, எல்லாரும் சாமான் பொருள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து வச்சிருந்தோம். சமையல் கட்டில என்ன இருக்குன்னு பாத்துக்கோ. மாடா தங்கச்சி மாப்பிள்ளையோட ரூம் எல்லாம் பழையபடி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி பண்ணிரு. மாமா ரூமு, அத்தை ரூமு, அதையும் பழைய மாதிரி எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஏன்பா இங்க ஒரு டீ பார் இருந்துச்சுல? ஆமாப்பா. சரி விடு, பூச ஒண்ணு வாங்கி போட்டுருவான். போட்டுருவானா? இல்ல போடுறான். இந்த சந்தோஷமும் அன்பும் என்னைக்கு நிலைச்சு நிக்கட்டும். இத மீட்டு கொடுத்த மாப்பிள்ளைக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அட நீங்க வர. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே
சின்ராஸ் தான். நம்ம குடும்பத்துக்கு அரசியத்து விட்டது மாதிரி சின்ராஸ் குடும்பத்திலையும் சந்தோஷமும் நிம்மதியும் வரணும். ஐயோ அத்தை, ரொம்ப அழுகாட்சியா இருக்கு. சந்தோஷமா இரு.